பள்ளிக்கரணை அரசு மேல்நிலை பள்ளி நிவாரண முகாமிலிருந்து பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. அப்பகுதியில் மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்து அங்கிருந்து எமது செய்தியாளர் கண்ணன் தரும் தகவல்களை கேட்கலாம். கண்ணன், தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன, என்ன மாதிரியான நிவாரண பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? மிக்ஜாம் புயலின் பாதிப்பினை எதிர்கொண்டு சென்னையானது தொடர்ந்து மீண்டு கொண்டே வருகிறது. குறிப்பாக புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கு சென்னை மாநகராட்சியானது பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருது. குறிப்பாக மண்டல அளவில் அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு அலுவலர்கள் தலைமையில் ஒவ்வொரு மண்டலத்திலும் பெரிய அளவிலான நிவாரண முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த நிவாரண முகாம்களிலிருந்து அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பகுதிக்கும் பல்வேறு பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு வரை தற்போது நாம் பள்ளிக்கரணை பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாமில் உள்ளோம். அந்த நிவாரண முகாமிலிருந்து அந்த மக்களுக்கு அளிக்கப்பட்டுக்கூடிய பொருளை நாம் பார்க்கிறோம். இந்த அளிக்கப்பட்டுக்கூடிய பொருளில் 10க்கு மேற்பட்ட பொருட்கள் உள்ளன. அதில் ஒரு பாய், 2 பிரெட்டு பாக்கெட்டுகள் மற்றும் ஒரு டம்ளர், 2 தட்டு, அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், மேலும் பருப்பு வகைகள், அரிசி, பால் பவுடர், நாப்கின் உள்ளிட்ட 15க்கு மேற்பட்ட நிவாரணப் பொருட்கள் அந்த மக்களுக்கான வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று குழந்தைகளுக்கு வழங்குவதற்கான ஆவின் பால் பவுடர்களும் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஒரு 50 கிலோவிற்கு மேற்பட்ட ஆவின் பால் பொருட்களானது இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொருட்களானது இந்த பகுதி சென்னைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. தற்போது நாம் இருக்கும் நிவாரண முகாம்களிலிருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து பொருட்களானது வந்து இறங்கி கொண்டுள்ளது. அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து வந்த பொருட்களை பிரித்து அனுப்பும் பணியான தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து பெரிய லாரிகளில் வந்த பொருளை பல்வேறு இடங்களுக்கு பிரித்து அனுப்பும் பணியை மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து அதிக அளவிலான பிரெட், அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான நிவாரணப் பொருட்களானது இந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதே போன்று அங்கிருந்து சிறிய லாரிகள் மூலம், அதாவது இந்த பெரிய லாரியிலிருந்து பிரித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிறிய லாரிகள் மூலம் தொடர்ந்து நிவாரணப் பொருட்களானது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஒரு மூட்டையாக ஒவ்வொரு மூட்டையிலும் அத்தியாவசிய பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டு இங்குள்ள மக்களுக்கு தொடர்ந்து அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதி மக்களுக்கு குறிப்பாக இந்த இதில் வெள்ள மேலாண்மை பணியில் ராஜபாளையம் மாநகராட்சி ஊழியர்கள் இந்த இதில் பணியாற்றி வருகின்றனர். ராஜபாளையம் மாநகராட்சியை சேர்ந்த ஊழியர்கள் இந்த பகுதிக்கு வந்து, அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் சுமார் 500 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த பகுதியிலிருந்து பணியாற்றி இந்த பகுதி மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை தொடர்ந்து அளித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த நிவாரண முகாம்களில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான நிவாரண முகாம்கள் மற்றும் பல்வேறு மருத்துவ முகாம்களும் தொடர்ந்து இங்கே அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த மக்களுக்கு காலை முதல் இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவுகளும் இந்த நிவாரண முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளது. இதன்படி பார்த்தோம் என்றால் இந்த நிவாரண முகாமிலிருந்து தினசரி குறைந்தது 10,000 பேருக்கு தேவையான நிவாரணப் பொருட்களானது தொடர்ந்து அனுப்பி வைக்கப்பட்டு வருவதாக இங்குள்ள அதிகாரிகளும் மாநகராட்சி ஊழியர்களும் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.